ஆஃபீஷியல் பர்பஸஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்சனுக்கு அன்பண்ணனாலும் சரி, இல்லை ஆயிரக்கணக்கான பீப்புளுக்கு நம்ம ஒரே எல்லாருமே வந்து நெகட்டிவான இது பண்ணவங்க பார்த்த உடனே டிலீட் பண்ணிடுவாங்க. வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம வந்து மேக்னஸ் மினி பைட்ஸில் வந்து கம்யூனிகேஷன் பற்றி நம்ம ரீவிசிட் பண்ண போகிறோம். பிகாஸ் இன்னைக்கு வந்து நம்ம பரவலாக யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷனில் ஒரு டூல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இமெயில் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இமெயில் வந்து ஒரு இன்டர்நெட் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து அனுப்புகிற ஒரு மெயில், ஒரு லெட்டர் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இந்த இமெயில் வந்து ஆஃபீஷியல் பர்பஸஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் வந்து இது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். இமெயில் அப்படின்னாலே ஆக்சுவலாக நம்ம எழுதுறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கம்யூனிகேஷன் பேசும்போது ரிட்டன் கம்யூனிகேஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து நம்ம என்ன மீன் பண்ணி டைப் பண்ணுறோமோ அதை அந்த சைடில் உள்ளவங்க வந்து அதே மீனிங்கில் வந்து எடுத்துக்குவாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா பர்செப்ஷன் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும்போது என்ன ஆகிடும்னா வந்துட்டு நாம் ஒன்று சொல்லுவோம், பட் அவங்க வந்து அதை எடுத்துக்கக்கூடிய விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ரிட்டன் கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த மீனிங் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவங்க அந்த ரிசீவரை போய் ரீச் ஆகும் அப்படின்னா ஆகுமா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி இமோஷன்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகாது, அது ஒரு குறைபாடு. இப்போ நம்ம வந்து மெசேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அதில் கூட அந்த இமோஜிஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து என்ன இமோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ண முடியும். பட் இமெயில் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன தான் ஒரு கவிதை நயமாகவோ இல்லை ஒரு கதை வடிவமாகவோ எழுதினாலும் வந்து அதுக்கான இமோஷன் வந்து அந்த பக்கம் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகுமா அப்படின்னா அதுவுமே வந்து நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு இமெயிலில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அதை வந்து நம்ம வந்து லெட்டராக பண்ணோம்னா நம்ம பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும். ஆனால் வந்து இமெயிலில் பண்ணும்போது அந்த பிரிண்டிங் காஸ்ட் வந்து எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக நம்மளால் எழுதி அதை வந்து மற்றவங்களுக்கு அனுப்பவும் முடியும். பட் ஆனால் அந்த அட்வான்டேஜ் இருந்தாலும் அதற்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு போது பார்த்தோம்னா நெகட்டிவாக எதையுமே நம்மளால் வந்து இமெயிலில் வந்து பரப்புறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது, அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயி மேலேயே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதோ இல்லை வந்துட்டு வேற யாரை பற்றியோ சும்மா ஒரு ஆஃபீஸில் ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு மூணாவது பர்சனை பற்றி இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த மூணு பேர் வந்து பேசுனத மூணாவது பர்சனே வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட எடுத்து காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இமெயிலில் பண்ணும்போது ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய தன்மை ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே வந்து நெகட்டிவான இது பண்ணவனு பார்த்த உடனே டிலீட் பண்ணிடுவாங்க, அதை அழிச்சிருவாங்கன்ற மாதிரி கிடையாது. ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா நாளை பின்ன அது வந்து நமக்கே வந்து ஒரு எதிரானதாக இருக்கலாம். இதை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்துட்டு ஒரே மெயிலில் வந்து அவங்களால வந்துட்டு அனுப்ப முடியும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தோம்னா டைம் நம்ம வந்து இமெயில் செக் பண்ணுறதுக்கு டைம் நம்ம ரொம்ப செலவழிக்கிறோம். இதுதான் வந்து ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவையாவது நம்ம வந்து போய் போய் அந்த இமெயிலை பார்த்துட்டு வெளியில் வரும். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நம்ம வந்து இமெயில்ஸ் செக் பண்ணுறதுலையும் எழுதுறதுலையும் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதே அஃபிஷியல் மெயில்னால் இதுதான் நம்மளோட ஒர்க்காகவே இருக்கும். ஆனால் பர்சனல் மெயில் ஐடிஸ் இருக்கும், ஜிமெயில் ஐடிஸோ ஹாட்மெயில்ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து காலையில் வந்த உடனே நம்ம அதை வந்து செக் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அன்றைக்கி அந்த வேலை எதுவுமே வந்து நம்மளால் பார்க்க முடியாது. இதே அஃபிஷியல்னாலுமே வந்துட்டு நம்ம அன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்கணுன்றதை முதல் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இன்பாக்ஸ் செக் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இன்பாக்ஸில் இருக்கிறது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காலையில் வந்த உடனே மெயில் செக் பண்ணாமல் முதல் ஒர்க்கை பார்த்துட்டு அப்புறமா செக் பண்ணோம்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா அப்படியே செக் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு எப்போவுமே வந்து அந்த மெயிலை ஓப்பனில் வச்சுட்டு செக் பண்ணிகிட்டே இல்லாமல் என்ன பண்ணணும்னா பேட்சஸில் செக் பண்ணணும். மேபி ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு செக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு 11 மணிக்கு அப்புறம் 12 மணிக்கு ஒரு 1 ஹவர் கேப் விட்டு அந்த மெயில்ஸ் செக் பண்ணி அதுக்கான ரிப்ளைஸ் எல்லாமே கொடுத்தோம்னா அது வந்து அந்த டைமை வந்து ரொம்ப குறைச்சலாக நம்ம வந்து இமெயிலில் வந்து செலவு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து நிறைய வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பேம் மெயில்ஸ், அப்புறம் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து தானாக கிரியேட் ஆயிடும். ஜிமெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்சனல் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு நமக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அந்த சோசியல் மீடியாவில் இருந்து வர்றது அதெல்லாம் வந்து நம்ம வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த மெயில்ஸ் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி மெயில்ஸ் வரும், அதை அகைன் நம்ம டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணுறதுக்கு நிறையா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம முதல் மெயில்ஸ் அனுப்புறது வந்து ரொம்ப அனுப்பாம மற்ற வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வரக்கூடிய மெயில்ஸுமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம மெயில்ஸே போட்டுட்டு இருந்தோம்னா திரும்ப ரிப்ளை வந்துட்டே இருக்கும், திரும்ப நம்ம அதுக்கு ரிப்ளை போடுவோம். ஸோ இப்படியே வந்து டைம் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால நம்ம சைட்ல வந்து நம்ம மெயில்ஸ் இனிஷியேட் பண்ணதுமே நம்ம வந்து கொஞ்சம் கம்மியா இனிஷியேட் பண்ணோம்னா, இந்த மாதிரி வந்து அந்த இமெயில் வந்து நமக்குள்ள வந்து எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணதோ அதை வந்து நம்மளால வந்து குறைக்க முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் வந்துட்டு இந்த மெயில்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், தவறாக யூஸ் பண்ணுறோமா இல்லை கரெக்டாக ஆஃபிஷியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்து மானிட்டர் பண்ணுறதுக்கே வந்து நிறைய பேர் வந்து அலோகேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவங்ககிட்டருந்து போகிறது, சில கம்பெனிஸில் வந்து அந்த எம்டிஸோ சிஇஓஸ் அந்த மாதிரி இருக்கவங்களே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாப் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு வர இமெயில்ஸ் போகிற இமெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இமெயில்ஸில் வந்து அந்த ப்ரைவசி அப்படின்ற விஷயம் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து எப்பவுமே வந்து நம்ம ஆஃபீஷியலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் இஸ் வெல் அண்ட் குட். ஆனால் வந்து நம்ம வந்து ப்ரைவேட் இது மாதிரி நிறைய கேசஸ் கூட வந்திருக்கு. ஒரு ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயியோட மெயிலை பார்த்து அதை அதனால் அந்த எம்ப்ளாயியை வந்து அந்த கம்பெனியை விட்டு வெளியேற்ற பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த அந்த எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டு வின் பண்ணி அதுக்கு நஷ்ட ஈடும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ என்னோடய ப்ரைவேட் மெயிலை நீங்கள் மானிட்டர் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எல்லாரும் வந்து கேஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, பெட்டர் நம்ம வந்து நம்மளுடைய ஆஃபீஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைவேட் இது வந்து வீட்டில் இருந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் அது பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, அது ஒரு மானிட்டரிங் கடையில் வந்ததுன்னா அந்த ப்ரைவசி வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு இமெயில், நம்ம இமெயிலை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இமெயிலில் இருக்கிற நன்மைகளும் குறைபாடுகளும் வந்து இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து எதுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணுமோ அந்தந்த விஷயத்துக்கு இதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பல தகவல்களை அறிய எங்களோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.